பெரிய பெரிய மலைகள், பெரிய பெரிய காடுகளுக்கு மத்தியில ஒரு அழகான கிராமம் ஒன்று அமைஞ்சிருந்துச்சு. அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களுமே ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. அதே போல அந்த மலையோட அடிவாரத்தில் ஒரு சின்ன ஃபேமிலியுமே வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. ஒரு அழகான குடும்பம், அந்த குடும்பத்தில் ஒரு சின்ன பெண்மணி ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு அவ்வளோன்னு வசதி வாய்ப்பு கிடையாது, ஆனாலுமே ரொம்ப மகிழ்ச்சியாக தான் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அவங்களுடைய வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வீடெல்லாம் கிடையாது, ஒரே ஒரு பெட்ரூம் இருக்கிற ஒரு சின்ன வீடு தான். ஆனால் அவங்களுடைய வீட்டோட வெளியில் வந்தீங்கன்னா பெரிய பெரிய மரங்கள் இருக்கும், பக்கத்துலேயே ஒரு சின்ன ஏரி இருக்கும், பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும், ரொம்ப அமைதியான ஒரு இடம். அவங்களுடைய வீடு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், அந்த சின்ன பெண்மணிக்குமே ரொம்ப பிடிச்சு தான் இருந்துச்சு. இப்போ என்னென்னா, அந்த மலையோட உச்சியில் ஒரு பழைய கோட்டை ஒன்று இருந்துச்சு. அது கோட்டைன்னு சொல்ல முடியாது, அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரண்மனை மாதிரி இருக்கிற ஒரு அமைப்பு ஒன்று மலையோட உச்சியில் இருந்துச்சு. அங்கே யாரும் வாழலை, ரொம்ப பழமையான ஒரு அரண்மனை. இங்கே மலையோட அடிவாரத்துலேருந்து அந்த அரண்மனையை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த அரண்மனையோட ஜன்னல்கள் எல்லாமே தங்கத்தினால செய்யப்பட்டிருக்கும், அவ்வளோ அழகாக மின்னிக்கிட்டு இருக்கும். சின்ன வயசில் அந்த பொண்ணுக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சு. இப்போது அவங்களுடைய வீடுமே இந்த மாதிரி ஒரு தங்கத்தினாலான ஜன்னல்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்களுடைய பேரண்ட்ஸோட நிலைமை அவங்களுக்கு தெரியும், அவங்களால அவ்வளோ ஒன்றும் காசு செலவு பண்ணி தங்கத்தினால அந்த ஜன்னல்கள்லாம் போட முடியாது. சரி, இருக்கிறத வச்சு நிறைவாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காலங்கள் கடந்து போய்கிட்டு இருக்கு. இப்படியே வருடங்கள் கடந்து போயிடுச்சு. இப்போ அந்த சின்ன பெண்மணி இப்போ ஒரு இளம் வயது பெண்ணாகவே மாறிட்டாங்க. இப்போது அவங்க கிட்டத்தட்ட ஒரு இளவரசி மாதிரி ரொம்ப அழகான ஒரு பெண்மணியாக மாறிட்டாங்க. இப்போது அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, நான் ஒரு இளவரசி மாதிரி அழகாக இருக்கேன், அப்போ நான் இருக்கக்கூடிய அந்த இடமுமே ரொம்ப அழகாக இருக்கணும், நான் இருக்கக்கூடிய அந்த வீடு ரொம்ப சின்னதாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டோட கூரைகள் அப்புறம் இந்த ஜன்னல்கள் எல்லாமே மரத்தினால செய்யப்பட்டிருக்கு, இது அவ்வளோ ஒன்றும் எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது அவங்க வீட்டை மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவங்க ரொம்ப சின்ன பெண்மணியாக இருந்ததுனால வெளியில் போகிறதுக்கு அவ்வளோ அலோவ் பண்ண மாட்டாங்க, அந்த மலையோட உச்சிகளை அவங்க தனியாக போனதே கிடையாது. ஆனால் இப்போது இவங்க நல்லா வளர்ந்துட்டாங்க, யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியும், நல்ல விவரம் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால அவங்களுடைய பேரண்ட்ஸ் அவ்வளோ ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறது கிடையாது, இவங்களை ரொம்ப ஃப்ரீயாக தான் விட்டுருந்தாங்க. ஒரு சமயம் இந்த பெண்மணி அந்த மலையோட உச்சிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க. உடனே அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா நான் கொஞ்சம் வேலையாக வெளியில் போயிட்டு வரேன், வரத்துக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அவங்களுடைய சைக்கிளை எடுத்துக்கிட்டு பொறுமையாக அந்த மலையோட உச்சியில் ஏறுறாங்க. கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க. அவங்க இவ்வளோ நாளாக சின்ன வயசுலேருந்து கனவு கண்டுகிட்டு இருந்த அந்த இடத்த இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மகிழ்ச்சியில் போய்கிட்டு இருக்காங்க. இப்போ மலையோட உச்சிக்கு போயிட்டாங்க. அங்கேருந்து பார்த்தா ஒரே ஒரு சின்ன ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற ஒரு ரோடு மட்டும்தான் இருக்குது. அந்த ரோட்டோட அடுத்த எண்டில் அந்த பெரிய அரண்மனை தெரியுது. ரொம்ப மகிழ்ச்சியோட, ரொம்ப பரவசத்தோட வேக வேகமாக அங்கேருந்து போய்கிட்டு இருக்காங்க. கிட்ட நெருங்க நெருங்க அந்த அரண்மனையோட தோற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கு. கீழேருந்து பார்க்கும்போது, அதாவது மலையோட அடிவாரத்துலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக மின்னிக்கிட்டு இருந்த அந்த அரண்மனை, ஆனால் மேலே வந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒன்றும் அழகாக இல்லை, ரொம்ப அழுக்காக இருக்குது, எல்லா இடங்கள்லையுமே குப்பைகள் சேர்ந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க கீழேருந்து பார்க்கும்போது அந்த அரண்மனை தங்க ஜன்னல்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பக்கம் வந்து பார்த்தா தான் தெரியுது, அங்கே தங்க ஜன்னல்கள்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே மரத்தினால தான் செய்யப்பட்டிருக்கு. அது பார்த்த உடனே இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம், அது எப்படி கீழேருந்து பார்க்கும்போது மின்னிக்கிட்டு இருந்துச்சு, ஆனால் இங்கே வந்து பார்த்தா எல்லாமே மரத்தினால தான் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது மேலே மலையோட உச்சியிலிருந்து கீழே இவங்களுடைய வீட்டை பார்க்குறாங்க. இப்போ இவங்களுடைய வீடு அவ்வளோ அழகாக தெரியுது. இப்போ என்னென்னா, இவங்க வீடு ரொம்ப சின்ன வீடு தான், அதில் ஒரே ஒரு ஜன்னல் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த ஜன்னல் அப்படியே தங்கத்தினால செஞ்சது போல் ரொம்ப அழகாக மின்னிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்ததுக்கப்புறமா தான் இந்த பெண்மணிக்கு புரியுது, உண்மையிலேயே அந்த ஜன்னல்கள் தங்கத்தினால் செய்யப்பட்டது கிடையாது, சூரிய ஒளிப்பட்டு எதிரொலிக்கிறதுனால நமக்கு அந்த தங்க நிறத்தில் பிரதிபலிப்பு தான் தெரியுது அப்படிங்கிறது புரிய வருது. இப்போ மேலே இருந்து அவங்களுடைய அழகான அந்த வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவ்வளோ நாள் அவங்க என்ன கனவு கண்டுகிட்டு இருந்தாங்களோ, அதாவது தங்க ஜன்னல்கள் இருக்கிற ஒரு வீட்டில் வாழணும் அப்படின்னு கனவு கண்டுகிட்டு இருந்தாங்க, அதே வீட்டில் தான் இவங்க சின்ன வயசுலேருந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க.
இப்போ இவ்வளோ நாள் அவங்க கண்ட கனவு எல்லாத்தையுமே விட்டுட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப மனநிறைவோடு அவங்க இருக்கிற அதே வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. ஆனால் இந்த சமயம் அவங்க மனசு ரொம்ப நிறைவாக இருக்குது. இதுக்கப்புறம் அவங்க எது ஆசைப்படுறதா இருந்தால் கூட முதல்ல அது என்ன உண்மையிலேயே அது நம்மக்கிட்ட இருக்குதா இருக்கிறத வச்சுக்கிட்டே ஆசைப்படுறோமா அப்படிங்கிற பலவிதமான யோசனைகளுக்கு அப்புறமா தான் அவங்க எந்த ஒரு பொருள் மேலுமே ஆசை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த பெண்மணிக்கு வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. வாழ்க்கையை பற்றின ஒரு நல்ல புரிதலுமே கிடைச்சிருச்சு. இப்போ இந்த கதையில் வர்றது போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நாம் எப்போவுமே இருக்கிற இடத்துல என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சரியாக கவனிக்க மாட்டோம். நீங்கள் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக தான் இருக்கும். ஒரு அன்பான குடும்பம், அப்புறம் பக்கத்தில் நல்ல நெய்பர்ஸ், இப்படி எல்லாமே தான் இருப்பாங்க. ஆனாலுமே நமக்கு தூரமாக இருக்கிற ஏதோ ஒரு ஊரை பற்றின ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரியும், நாம் இங்கிருந்து அங்கே போனால் தான் மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரியும் பல விதமான பிம்பங்கள் நம்ம மனசுக்குள்ளே தோண்டிக்கிட்டே இருக்கும். ஆனால் உண்மையிலேயே இங்கிருந்து வெளிநாடுகளுக்கோ இல்லை வெளியூர்களுக்கோ போன மனிதர்களுக்கு தான் தெரியும் அவங்க ஆல்ரெடி இருந்த இடம் தான் ரொம்ப சொர்க்கம் மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறது. அதனால் எப்பவுமே இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் சரி, இல்லை உங்கள் சார்ந்தவங்களோட வாழ்க்கையிலையும் சரி, எப்பவுமே ரொம்ப தூரமாக இருக்கிற ஒரு பொருள் கண்ணுக்கு கவர்ச்சியாகவும் ரொம்ப அழகாகவும் தான் தெரியும். ஆனால் அதை நம்பி நம்மக்கிட்ட இருக்கிற விஷயத்தை விட்டுட்டு அங்கே போனோம்னா அப்போ தான் நமக்கு புரிய வரும் ஆல்ரெடி நம்ம இருந்த இடமே ரொம்ப சொர்க்க மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறது. அதனால் இதை மட்டும் எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க. எந்த ஒரு விஷயத்து மேலேயும் நீங்கள் ஆசைப்படுறதுக்கு முன்னாடி அந்த விஷயம் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கும், ஆனால் அதோட அருமை தெரியாமல், ஆனால் அது இருக்குது அப்படிங்கிறதே தெரியாமல் நீங்கள் அந்த பொருட்கள் மேலே ஆசை வச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த பொருட்கள் உங்கள் கைக்கு வந்ததுக்கப்புறமா தான் தெரியும் நீங்கள் எதிர்பார்த்தது வேறு, உங்களுக்கு கிடைச்சது வேறு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எப்பவுமே இருக்கிறத வச்சு ரொம்ப நிறைவாக வாழ பழகுங்க. கண்டிப்பாக எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.